உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் காசி தமிழ்ச்சங்கமம் நிகழ்ச்சி கடந்த 17ஆம் தேதி கோலாகலமாக தொடங்கியது. பிரதமர் நரேந்திரமோடி பங்கேற்று இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். வருகிற 16ஆம் தேதி வரை நடைபெறும் காசி தமிழ்ச்சங்கமம் நிகழ்ச்சியில் பங்கேற்க தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பொதுமக்கள் சிறப்பு ரயில்கள் மூலம் வாரணாசி சென்ற வண்ணம் உள்ளனர். காசி தமிழ்ச்சங்கமம் நிகழ்ச்சியில் உத்தரப்பிரதேச மாநில கலைஞர்கள் இடம்பெற்ற கலை நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. இதனை தமிழகத்திலிருந்து சென்றுள்ள குழுவினர் ரசித்து பார்த்தனர். இந்த கலை நிகழ்ச்சி குறித்து தமது டுவிட்டர் பதிவில் கருத்து வெளியிட்டுள்ள மத்திய இணையமைச்சர் எல் முருகன், கலைஞர்கள் வெளிப்படுத்தும் கலை மற்றும் நடன நிகழ்ச்சிகள் நமது கலாச்சார ஒற்றுமையை ஒருங்கிணைப்பதாக அமைந்துள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் இருந்து செவ்வாய்க்கிழமை புறப்பட்ட சிறப்பு ரயிலில் ஆசிரியர்கள் மற்றும் பல்வேறு துறையினர் தங்கள் குடும்பத்தினருடன் பயணம் மேற்கொண்டுள்ளனர். தங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருப்பதற்கு பிரதமர் நரேந்திர மோடிக்கும் மத்திய அரசுக்கும் இவர்கள் நன்றி தெரிவித்தனர். வாரணாசி பனாரஸ் பல்கலைக்கழக கலையரங்கில் தமிழர்களின் பாரம்பரிய கலைகளான பரதநாட்டியம், கரகாட்டம், பொம்மலாட்டம் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன. தமிழக கலைஞர்கள் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். காசி தமிழ்ச்சங்கமம் நிகழ்ச்சியில் தமிழ்நாட்டில் இருந்து மொத்தம் 12 குழுக்கள் செல்ல திட்டமிடப்பட்டு இதுவரை 6 குழுக்கள் வாரணாசிக்கு சென்றுள்ளன. அங்கு காசி தமிழ்ச்சங்கமம் நிகழ்ச்சியில் பங்கேற்பதுடன் காசி விஸ்வநாதர் ஆலயம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளையும் பார்வையிட்ட பின்னர் ஒவ்வொரு குழுவினரும் வெவ்வேறு தேதிகளில் தமிழகம் திரும்புகிறார்கள்.